என்ன ரொம்ப பாதிச்ச ஒரு வீடியோ, ஒரு யானைக்குட்டி கீழே விழுந்துடுது. ஏதோ ஒரு கெனாலில் ஒரு சின்ன ஒரு கால்வாய் மாதிரி இருக்குது, அதில் சிக்கிக்கிடுது. அப்படி சிக்கிட்டு இருக்கிற அந்த யானைக்குட்டியை மீட்பதற்காக அவங்களுடைய தாய் என்ன செய்கிறாங்கன்னா ரொம்ப பெரிய அளவு முயற்சி பண்ணுது. ஆனால் ஒரு கட்டத்தில் தன்னுடைய தாயை காப்பாற்ற முடியல அப்படிங்கிறனால ஸ்ட்ரெஸ்லேயே மயக்கமாய் அந்த யானை அப்படியே கீழே விழுந்துருது, அதே அந்த கால்வாய்க்குள்ளேயே விழுந்துடுது. இதை பார்த்துட்டு இருந்த கொஞ்சம் நபர்கள் என்ன செய்கிறாங்கன்னா திடீர்னு அங்கேருந்து நிறைய கனரக வாகனத்தெல்லாம் கொண்டு வர வைக்கிறாங்க. அந்த வாகனத்தை கொண்டு வந்து தாய் யானையை தூக்கி அப்படியே கொண்டு சைடில் படுக்க வைக்கிறாங்க. அது மயக்கமான நிலைமையிலேயே இருக்குது. நம்மளாம் இந்த அழுதழுது மயக்கமாகவும் பார்த்தீங்களா, அதே மனநிலைமை. நாம் என்ன செய்வோம், அந்த குட்டியை காப்பாற்றுவோம், இந்த தாயானை செத்துருச்சு இல்லாட்டி வேறு ஏதாவது செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட முடிவாக அந்த குட்டியை காப்பாற்றுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவோம். ஆனால் அங்கேருந்த தன்னார்வலர்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அந்த தாயானையும் காப்பாற்றணும், ஒருவேளை அதுக்கு ஹார்ட்டு நின்று இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த யானை மேலே ஏறி குதிக்கிறாங்க. அதாவது நமக்கு இந்த நெஞ்சை அப்படியே அழுத்தி கொடுப்பாங்கள்ல, ஸோ அதே மாதிரி செயற்கை சுவாசம் ஏதாவது கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி லெவலெலாம் அவங்க யோசித்து அந்த யானைக்கு ஃபஸ்ட் எய்டு கொடுக்குறாங்க. அந்த யானைக்கு ஒரு பேரலாக ஃபஸ்ட் எய்டு நடந்துட்டுருக்கு. அதே இடத்துல அந்த குட்டியும் காப்பாற்றுறதுக்கான குழி அப்படிங்கிறது தோண்டப்பட்டு குட்டி வெளியேறுது. அப்படி குட்டி வெளியேறின உடனே அந்த தாய் யானைக்கும் கொஞ்சமாக நினைவு திரும்புது. ரெண்டு பேர் எந்திரிச்சு போகிறாங்க. ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு. நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் அதை ஷேர் பண்ணுறேன், தயவு செஞ்சு அதை பாருங்கள். அவ்வளோ இந்த உலகத்தில் எல்லாமே நெகட்டிவ் செய்திகள் அப்படிலாம் இருக்கும்போது ஒரு பாசிட்டிவான அந்த வீடியோ பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி ஸ்ரீமதி ஸ்ரீமதி. அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியலை. ஸ்கூல், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஸ்கூலில் மேலேருந்து கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கால் வந்திருக்குன்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்படி கால் வந்த உடனே அவங்க அம்மா கேட்டிருக்காங்க, என்னம்மா என் குழந்தைக்கு கை கால் ஏதாவது அடிபட்டிருக்கா, உயிரோடி தான் இருக்காள் அப்படின்னு கேட்கும்போது, உயிரோடி தான் இருக்கா, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் நேரத்துலேயே அடுத்த கொஞ்சம் நேரத்துலேயே இல்லைம்மா அவங்க குழந்தை இறந்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி 6-7 குழந்தைகள் அங்கே கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகுது. கைத்தடம், நல்ல பிளட்டாலான ஒரு கைத்தடம் எல்லாமே பதிந்த ஒரு புகைப்படம் அப்படிங்கிறது வெளியாகுது. ஸோ ஸ்ரீமதிக்கு உண்மையாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தமிழக அரசாங்கமும், அதே மாதிரி இதை கேட்டுட்டு இருக்கிற நிறைய அரசு அதிகாரிகள் இருப்பீங்க, சட்ட வல்லுநர்கள் இருப்பீங்க, பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கக்கூடிய நிறைய தொழிலதிபர்கள் இருப்பீங்க, நீங்களாம் சேர்ந்து குரல் கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு குழந்தையை நான் காப்பாற்ற சொல்லலை, அந்த குழந்தை இறந்துருச்சு. ஆனால் அதே மாதிரி இனிமே அங்கே ஒரு இறப்பு வராமல் அந்த ஸ்கூலில் என்ன தான் நடந்துட்டுருக்கு, 6-7 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு அவங்க அம்மா அந்த தாய் ஸ்ரீமதி அவருடைய தாய் அவர்கள் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்களே, அதை பற்றியான விசாரணை எல்லாமே செய்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது. இதுதான் உங்களுடைய கருத்தாக இருக்கிறது என்றால் நீங்களும் கேட்கலாம் ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி. ஆனால் எத்தனை குழந்தைகளுக்கு இதே மாதிரி நம்ம ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதும் இங்கே கேள்விக்குறி தான். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம குரல் கொடுப்போம். அடுத்ததாக ஜோ பைடன் அவர்களுடைய விசிட் தான். ஜோ பைடன் அவர்கள் இஸ்ரேலுக்கு போய் அப்படியே நேராக சவுதி அரேபியாவுக்கு போக போகிறார் அப்படின்னு சொல்லும்போதே பல விஷயங்கள் உலக அரசியலில் பல மாற்றங்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தது தான். குறிப்பாக ஈரானுக்கு எதிரான முடிவுகள் அப்படிங்கிறத இரண்டு நாடுகளுமே சேர்ந்து எடுத்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நம்ம நினச்சபடியே இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறாங்க. ஈரானுக்கு அணு ஆயுதம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான அந்த அனுமதியை யாருமே கொடுக்கக்கூடாது, எப்படியாவது தடுத்துடணும்ப்பா, அதுக்கு நம்ம ரெண்டு நாடுகளும் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது. நேராக இந்த ஒரு மீட்டிங்கை முடிச்சுட்டு சவுதி அரேபியாவுக்கு போகிறாரு. சவுதி அரேபியாவுக்கு போய் ஜமால் கஷோகி அவர்கள் கொன்றதில் அவர் கொல்லப்பட்டார் ஜமால் கஷோகி அவர்கள், அதில் சவுதி அரேபியாவுக்கு நிறைய பங்கு இருக்குப்பா, அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொலையாளிட்டியே மன்னிப்பு கேட்குற மாதிரி, இல்லாட்டி கொலையாளியே கொலையாளியை கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன மாதிரி ஜோ பைடன் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையுமே பார்த்து பேசி முடித்த பிறகு அந்த சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு கையெழுத்து வருது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஈரானுக்கு எதிரானது தான். ஈரானுக்கு எக்காரணம் கொண்டும் அணு ஆயுதம் கிடைத்து விடக்கூடாது. என்ன ஆனாலும் சரி அணு ஆயுதம் கிடைத்து விட்டால் மிடில் ஈஸ்ட்டில் ஒரு அமைதியே இருக்காதுப்பா, ஸோ சீக்கிரமாக நம்ம என்ன செஞ்சிடணும், ஈரானுக்கு எதிரான காய் நகரத்தில் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் முடிவெடுத்திருக்காங்க. ஸோ டோட்டலாக இந்த மிடில் ஈஸ்ட் அப்படின்னு சொல்கிறத அமெரிக்கா தன் பக்கம் இழுக்க நினைக்கும் போது அவங்களுக்கு தடையாக இருப்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு நாடு, ஈராக். ஈரானும் ஈராக்கும் இப்போ நண்பர்களாக இருக்காங்க, அது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு குடைச்சலாக இருக்கிறது. அடுத்ததாக ஹைட்டியில் தான் மிகப்பெரிய அளவு கேங் வார் அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கு. இந்த கேங் வாருக்கு பெரிய அளவு யாரெல்லாமோ அங்கே ஆயுதங்கள் அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்காங்க. ஸோ யுனைடெட் நேஷனுடைய செக்யூரிட்டி கவுன்சில் இன்றைக்கி எல்லா நாடுகளுக்குமே ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க, ஹைட்டியில் இந்த மாதிரியான ஒரு கேங் வார் நடந்துட்டுருக்குப்பா, ஆயுதங்களை நீங்கள் கொடுக்காதீங்க, இப்படி ஆயுதம் கொடுக்கும் நபர்கள் அந்த நிறுவனங்கள் இல்லாட்டி எந்தெந்த அமைப்புகள் அப்படிங்கிறத நாங்கள் கண்காணித்து வருகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஸோ ஒரு பக்கமாக கேங் வார் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு பக்கமாக
பீஸ் கீப்பிங். எங்களுக்கு பீஸ் கீப்பிங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லி பல நாடுகளும் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லப்போனால் எகிப்து போன்ற நாடுகள் எல்லாமே ஐநா சபையினுடைய பீஸ் கீப்பிங்க்கு நாங்கள் கொடுக்குற ஃபண்ட் எல்லாமே நிப்பாட்டுறோம்ப்பா, இந்த இடத்துக்குலாம் பீஸ் கீப்பிங் வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி பல நாடுகளும் என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, இந்த பீஸ் கீப்பிங் அப்படிங்கிறத வெறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. காரணம், இந்த பீஸ் கீப்பிங் வழியாகவே பல பிரச்சனைகளும் அந்த நாட்டுக்குள் வருவது தான் அப்படிங்கிறதும் நிதர்சனமான உண்மை. ஸோ இதில் இப்போ முதல் நாடாக பீஸ் கீப்பிங்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னது மாலி தான். இப்போ மாலிக்கு எதிராகத்தான் எகிப்து போன்ற நாடுகள் அவங்களுடைய பீஸ் கீப்பிங் சர்வீஸை நிப்பாட்டியிருக்காங்க. அடுத்ததா, முன்னாள் பிரசிடென்ட், அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய முன்னாள் மனைவி இறந்துட்டாங்க, இவானா ட்ரம்ப் அப்படிங்கிறவங்க. ஸோ அவங்க இறந்ததற்கு கொலையா தற்கொலையா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிடையாதான், விபத்து தான் காரணம். அந்த விபத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலும் இல்லாட்டி திடீர்னு ஏற்பட்ட அந்த ஷாக்கில் தான் அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறதா இப்போ இவானா ட்ரம்ப் அவர்களுடைய மரணத்தில் இருக்கும் மர்மமாக பார்க்கப்படுகிறது. இலங்கை, இலங்கையினுடைய நிலைமை எல்லா நாடுகளுமே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்காங்க. இன்றைக்கி நிறைய செய்தி ஊடகங்களில் ஒரு செய்தி வந்திருக்கு, இலங்கையில் இப்படி பிரச்சனை நடப்பது சீனாவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிட்டு இருக்குப்பா அப்படிங்கிறது தான் உண்மை தான், நூற்றுக்கு நூறு உண்மை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சீனா கட்டி கொடுத்த எட்டு அணைகள், எட்டுக்கு மேற்பட்ட அணைகளை பாகிஸ்தானில் பல இடங்களிலும் கட்டி கொடுத்திருக்கிறது சீனா. பாகிஸ்தானில் சில இடங்களில் ஃப்ளட்டு வந்துருச்சு, ஃப்ளட்டு வந்ததில் பாகிஸ்தான் அரசாங்கத்தால் கட்டப்பட்ட அணைகள் எல்லாமே அப்படியே நிற்கி, ஆனால் சீனாவால் கட்டப்பட்ட அணைகள் எல்லாமே உடைந்து விட்டதாக செய்திகள் வருகின்றன. ஸோ சீனாவை நம்பி பாகிஸ்தான் கட்டின டேமும் சரி, இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய நிறைய எனர்ஜி செக்டார்ஸும் சரி, மிகப்பெரிய அளவு தோல்வியை மட்டுமே கண்டிருக்கிறது அப்படிங்கிறது தெரியும். இப்போ அதே மாதிரி சீனா எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இலங்கையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இலங்கையில் பெரிய அளவு நிலப்பரப்பு எல்லாமே இப்போது சீனாவுக்கு குத்தகைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது அங்கே நடக்கக்கூடிய ஆட்சி மாற்றமாக இருக்கட்டும், இல்லாட்டி மக்களுடைய புரட்சியாக இருக்கட்டும், இது எல்லாமே சீனாவுக்கு எதிரானது அப்படிங்கிறதும் அங்கே சீனா உணர்ந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறது. ஏன்னா இந்த ராஜபக்சே குடும்பத்துக்கு பெரிய அளவு பேக்கப் கொடுத்தது யார், கேரண்டி கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சீனா தான். ராஜபக்சே, மஹிந்த ராஜபக்சே உடனே நேராக சீனாவுக்கு போவார், ராசா எனக்கு இதெல்லாம் வேணும், என்னுடைய மக்கள் எனக்கு எதிராக திரும்புகிறாங்க, கொஞ்சம் பணத்தை தாப்பா, நான் ஹம்பந்தோட்டா துறைமுகத்தை உன் பேரில் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி டீல்லாம் போட்டு மனுஷன் சீனாவுக்கும் இலங்கைக்கும் பறந்து மஹிந்த ராஜபக்சே அவங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான சொத்தெல்லாமே ரெடி பண்ணி வெளிநாட்டில் செட்டில் ஆகிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ண பிறகு சீனா வந்து இலங்கையினுடைய பாதி சொத்தை எழுதி வாங்கிட்டாங்க. இப்படி எழுதி வாங்கின பிறகு இப்போ ராஜபக்சே அப்படிங்கிற ஒரு விரட்டி அடிக்கப்பட்டு விட்டார். கோத்தபாய ராஜபக்சே சிங்கப்பூர்லேருந்து கையெழுத்து போகிறார், ஆமாப்பா என்னுடைய ஜனாதிபதி பதவியை நான் ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே அகதியாக இருந்து அவருடைய கையெழுத்து எல்லாமே வந்த பிறகு இப்போ சீனா பயப்படுறாங்க, என்னடா நம்மளை நம்பி கொஞ்சம் பேர் அங்கே ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க, அவனுக்கே இந்த அடி கொடுத்துட்டாங்களே மக்கள், அப்போ அவனுங்களை ஆட்டி வச்ச நமக்கு எந்த மாதிரி அடி கொடுக்கறதுக்காக மக்கள் காத்துட்ருப்பாங்க அப்படிங்கிறது தான் இப்போ சீனாட்ட இருக்கக்கூடிய கேள்வி. பயப்பட்டு தானே ஆக வேண்டும், உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிப்பான் அப்படிங்கிறது சீனாவுக்கும் பொருத்தமான ஒரு விஷயம்தான். அடுத்ததா, காசா பகுதிகளில் இஸ்ரேலினுடைய அட்டாக் அப்படிங்கிறது. என்ன ராசா சொல்கிற, இப்போ தானே இந்த இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தை நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம், அந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் காசா பகுதியிலிருந்து ரெண்டு ராக்கெட் அப்படிங்கிறது இஸ்ரேல் நோக்கி வந்ததாகும், அதற்கு பதிலடி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் இன்றைக்கி காசா பகுதியில் தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுடைய விமானப்படையும் இன்றைக்கி குண்டுகளை பொழிந்தார்கள் அப்படிங்கிறது செய்தியாக வெளிவந்திருக்கிறது. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் குண்டுமலைகள் பொழிகிறது, ரஷ்யா உக்ரைனுக்கு பல நாடுகளும் ஆதரவு எதிர்ப்புகள் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிற அந்த தருணம் உலகளவில் பேசப்படும் போது காசா பகுதியில் இஸ்ரேல் போடும் குண்டுகள் மட்டும் மியூட்டில் போட்டுருவாங்களோ, ஊடகத்தில் வர்றதே கிடையாதே அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருக்குது, நாமாவது பேசலாம். அடுத்ததா, அமெரிக்காவினுடைய ஒரு எச்சரிக்கை தான், பல நாடுகளும் நார்த் கொரியா வடகொரியாவினுடைய ஹேக்கர்ஸை அவங்களுடைய நிறுவனத்துக்கு தேவையாகவோ இல்லாட்டி அவங்களுடைய அமைப்புக்கு தேவையாகவோ ஹையர் பண்ணுறாங்கப்பா, ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன், நேரடியாக வந்து வேலை செய்கிறதுக்கும் கூப்பிட்றாங்களாம், ஆன்லைனில் எனக்கு வேலை செஞ்சு கொடுத்தா போதும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்களாம். ஆனால் நார்த் கொரியா ஹேக்கர்ஸை நீங்கள் வேலைக்கு வாங்குவது இல்லாட்டி வேலைக்கு அமர்த்துவது அப்படிங்கிறது இன்றைக்கி உங்களுக்கு ரிஸ்காக இருக்காது, நாளைக்கு பெரிய ரிஸ்காக மாறும்ப்பா, கொஞ்சம் பார்த்து பத்திரமாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பல அமைப்புகளுக்கும் இன்றைக்கி அமெரிக்கா பெரிய ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காங்க. ஸோ நார்த் கொரியாவினுடைய செய்தியை பார்க்கும்போது தான் சவுத் கொரியாவினுடைய இன்னொரு செய்தி, அமெரிக்கா ஒரு கூட்டமைப்பை ரெடி பண்ணுறாங்க, சப்ளை செயின் ஃபாரம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த சப்ளை செயின் ஃபாரம் அப்படிங்கிறத விர்ச்சுவலாக நடத்த போகிறாங்க அமெரிக்கா. இதில் யார் பங்கு பெற போகிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா சவுத் கொரியா. ஆல்ரெடி சவுத் கொரியாவுக்கும் நார்த் கொரியாவுக்கும் பிரச்சனை, அது அமெரிக்கா வழியாகத்தான் பெரிய பிரச்சனையாக மாற்றப்படுகிறது. அதே அமெரிக்காவினுடைய ஒரு ஃபாரத்தில் இவங்களும் அங்கே பேச போகிறாங்க இல்லாட்டி பங்கெடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நார்த் கொரியா வர்சஸ் சவுத் கொரியா டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. எகிப்தில் பெரிய அளவு ஷார்க் அட்டாக் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, இதே மாதிரி நியூயார்க்லேயும் கடந்த இரண்டு வாரத்தில் 5க்கும் அதிகமான ஷார்க் அட்டாக் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ அங்கே பீச்சில் குளிக்கக்கூடிய நபர்கள் இல்லாட்டி கடற்கரைக்கு யாருமே
எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் போகக்கூடிய நபர்கள் கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கோங்கப்பா அப்படிங்கிற செய்தி இன்றும் வெளியாகி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய இன்ஃபிளேஷன் 40 வருடங்கள் இல்லாத அளவுக்கு உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய செய்தியா மாறி வருது. ஏன்னா யூகேனுடைய இன்ஃபிளேஷன் கூடும் போதே நம்ம நினைச்சதுதான் அமெரிக்காவினுடைய இன்ஃபிளேஷன் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அமெரிக்காவினுடைய இன்ஃபிளேஷன் அதிகரித்த காரணத்தினால் அமெரிக்கா என்ன செய்வாங்க, அவங்களுடைய வட்டி விகிதம் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, பங்கு வர்த்தகத்தில் அடிவிடும். எந்த பங்கு வர்த்தகம், இந்தியாவினுடைய பங்கு வர்த்தகத்தில் அடிவிடும். ஸோ கொஞ்சமாக பை பண்ண வேண்டியவங்க யோசிச்சு பை பண்ணுங்க, செல் பண்ண வேண்டியவங்க கண்ணை மூடிட்டு எந்த தொகை வருதோ அதுக்கு செல் பண்ண நினைக்கக்கூடிய நபர்கள் செல் பண்ணிருங்க. அடுத்ததா ஜி ஜின்பிங் அவர்கள், சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங் அவர்கள் ஜிங்ஸியாங் அப்படிங்கிற பகுதிக்கு போயிருக்காரு. அதாங்க உய்குரின மக்கள் இருப்பாங்கல்ல அந்த சின்சியாங் அப்படிங்கிற பகுதிக்கு போய் எப்பா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அடே கிராதகா, நீதான்றா எங்களெல்லாம் கொண்டு குவிச்ச, இப்போ நீயே வந்து இப்படி கேட்குறீ அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் எதுவுமே எதிர்த்து பேச முடியாது. அதை எதிர்த்து பேசக்கூடிய அந்த திராணியும் தைரியமும் அரபுலக நாடுகளுக்கும் பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கும் துளியும் இல்லை அப்படிங்கிறது உண்மைதான். ஸோ அப்படிப்பட்ட இடத்துல போகிறாரு, போயிட்டு நல்லா இருக்கியாப்பா அப்படிலாம் சொல்லி கேட்டுட்டு வந்தார். இந்த ஒரு செய்தி வெளியாகும் போது உய்குரின மக்களுக்கு ஏதாவது நன்மை நடக்குமா அப்படின்னு பார்த்தா எந்த நன்மையும் நடக்க போகிறது இல்லை அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக சில ஊடகத்தால் புட்டு புட்டுன்னு வைக்கப்பட்டிருக்கிறது. எதுக்காக இப்போ அவர் அங்கே போயிருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைப்பா பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் அந்த ப்ராஜெக்ட்டில் இப்போ பாகிஸ்தான்லேயும் அடி வாங்கிட்டு இருக்கு, இலங்கையிலையும் சீனா அடி வாங்கிட்டு இருக்கு. அதனால் இந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது இனிமேல் முன்னாடி போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். இந்த நேரத்தில் இந்த உய்குரின மக்களும் அங்கே பிரச்சனை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா, இந்த சிங்ஷியாங் அப்படிங்கிற பகுதி பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்க்கான மிக முக்கியமான பகுதி, அங்கே என்ன பிரச்சனை நடந்தாலும் இந்த பிஆர்ஐ அப்படிங்கிற ப்ராஜெக்ட் பாதியிலே நின்றுரும். அதனால் அதை சால்வ் பண்ணுறதுக்காக இப்போ ஜி ஜின்பிங் அவர்கள் அங்கே போயிருக்கலாம் அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. எலான் மஸ்க் அவர்கள் நேராக கோர்ட்டுக்கு போயிருக்காரு. ட்விட்டர் ஏதோ என் மேலே கேஸ் போட்டுச்சாமே, அந்த கேஸ் போட்ட கேஸை உடனே விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ட்விட்டர் சொல்லிச்சாமே, உடனே விசாரிக்காதீங்க, செப்டம்பர்லாம் விசாரிக்காதீங்க, அதை விசாரிக்கவே செய்யாதீங்கப்பா, அது வந்து தப்பான ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லி எலான் மஸ்க் அவர்கள் பதிலுக்கு ஒரு வழக்கை தொடர்ந்திருக்கிறார். அப்போ எலான் மஸ்க் வர்சஸ் ட்விட்டர் அப்படிங்கிற மாதிரி இப்போ பெரிய ஒரு தர்ம யுத்தம் நடந்துட்டு இருக்கு. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, G20 நாடுகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நாடுகளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் ஃபினான்ஸ் தலைவர்கள் மட்டும் ஒரு மாநாட்டில் சந்தித்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் முடிவுகள் எடுக்கப்படாமல் தான் இந்த மீட்டிங் முடிய போகிறது அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் வெளியாகிறது. அதற்கு வேற ஒரு காரணம் சொல்லப்படுது. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் G20 நாடுகளே இரண்டாம் மூன்றாலாம் பிரிஞ்சிருக்காங்களாம். கொஞ்சம் பேர் ரஷ்யாவுக்கு, கொஞ்சம் பேர் உக்ரைனுக்கு, கொஞ்சம் பேர் நடுநிலைமையாக இருக்காங்களாம். இதனால் எந்த விதமான ஃபினான்ஷியல் முடிவுகளும் இந்த ஒரு மீட்டிங்கில் எடுக்கப்படாது அப்படிங்கிறது செய்தி. மெக்சிகோவில் ஒரு மிலிட்டரி ஹெலிகாப்டர் அப்படிங்கிறது விபத்துக்குள்ளாகி 10க்கும் அதிகமான நபர்கள் உயிரிழந்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. ஸோ டோட்டலாக இதுதான் இந்திய அப்டேட். இன்னும் பல அப்டேட்ஸுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தமிழ் விதை அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். 10 நிமிஷம் 12 நிமிஷத்துக்குள்ளே இவ்வளோ இன்டர்நேஷனல் நியூஸ், அதுவும் தெளிவாக புரிகிற மாதிரி உண்மையான நியூஸ், ஃபேக்கான செய்திகள் எதுவுமே கிடையாது. இது உனக்கு பிடிச்சிருந்தா பாருப்பா அப்படின்னு சொல்லி 2 காணொலிகளை உங்கள் நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கேட்டுட்டு இந்த செய்திகளாக எப்போ தமிழக ஊடகத்தில் வருது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. ஸோ ஓவராலாக தமிழ் விதை சேனலை பற்றியான உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.